ஸோ உங்கள் கையில் ஒரு 160,000 ரூபா தலை போதும், உங்களால் இந்த சூப்பரான லேஅவுட்டில் ஒரு சூப்பரான பாட்டை வாங்கிக்கிற முடியும். நம்ம லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். நீங்கள் பக்கத்துலலாம் போய் நல்லா விசாரித்து பார்த்துட்டே வாங்க. நாங்கள் கொடுக்குற இந்த ரேட்டுக்கு வேறு யாருமே கொடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க ரேட் ரொம்ப 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 கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், ஸோ இங்கே யார் யாரெல்லாம் பிளாட் வாங்கிக்கிற முடியும்? நீங்கள் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, உதாரணத்துக்கு இப்போ ரோட் சைடில் சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இங்கே லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா வட்டியே இல்லாமல் 0% இன்ட்ரெஸ்ட்டில் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் வந்து இஎம்ஐயில் உங்களுக்கு பண்ணித்தரோம். வேறு லெவலில். ஸோ வீடியோ பார்க்குறாங்க இல்லையா என்னோடய சப்ஸ்கிரைபர், எனக்கு தெரியும் ஆல்ரெடி இங்கே ரேட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ இருந்தாலும் என்னுடைய வியூவர்ஸுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணும், என்ன பண்ணி தருவீங்க? சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் சேனல் வியூவர்ஸ்க்காக கண்டிப்பாக ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன் சார். ஸோ நீங்கள் இங்கே வரும்பொழுது மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ உங்கள் கையில் 160,000 ரூபா இருந்தால் மட்டுமே போதும், உங்கள் பசங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஏன்னா பசங்களுக்காக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம், அதே மாதிரி சிபிஆர்ஆர் ரோடு நீங்களே வந்து நெட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் மீஞ்சூரில் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ எல்லாமே ஃபோன்லேயே வந்துருச்சு, கூகுள்லேயே நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். சிபிஆர்ஆர் ரோடு ரொம்ப பக்கம், அதே மாதிரி அதானியோட போர்ட், காட்டுப்பள்ளி துறைமுகம், பொன்னேரி மகேந்திரா வேர்ல்டு சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர்ஸ் நிறையவே இருக்குது. உங்கள் பசங்களுக்காக தான் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு இதை வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். சாதாங்க சொல்லுங்க, இந்த ஃப்ளாட் இருக்கு இல்லையா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது, இப்போ வாங்கி போட்டீங்க அப்படின்னா உங்கள் பசங்க பெரிய ஆளாக வரும்பொழுது கண்டிப்பாக இதோட வேல்யூ அபூர்விதமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ காய்ஸ், மீஞ்சு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப 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 பக்கத்தில் ஒரு சூப்பரான லேஅவுட் வந்திருக்கு. உங்கள் கையில் ஒரு 160,000 ரூபா இருந்தாலே போதும், எந்த ஒரு வட்டியும் இல்லாமல் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் உங்களால் இந்த லேஅவுட்டை இஎம்ஐயில் வாங்கிக்கிற முடியும். ஸோ அப்படி எக்ஸாக்டாக இந்த லேஅவுட் எங்கே இருக்குது, இந்த லேஅவுட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இதை பற்றின முழுமையான விபங்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் வர பெல் பட்டன் அழுத்திக்கங்க, அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் உண்டாரு, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். ஓகே சார், ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு? எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். கம்பெனி நேம் வந்து கிரீன் ஹோம்ஸ் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். ஆஃபீஸ் வந்து ரெடிலிஸில் இருக்குது. சூப்பர் சார். ஓகே, அதான் உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ படுக்கும் பொழுது இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து விபி நகர், கரெக்டாக மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் இருக்கும் சார். சூப்பர். ஓகே, ஸோ அதங்க ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் தான், ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, அதுக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பாட்டுக்கு வந்துக்கிற முடியும். அந்த அளவுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது சார்? ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே சென்ட்ரல் ஸ்கூல் இருக்குது. ஓகே, ஜெயின் காலேஜ் ஒன்று இருக்குங்க. ஓகே, அதே மாதிரி பொன்னேரி இங்கே வந்து ரொம்ப பக்கம் உங்களுக்கு. ஆமாம், ஸோ அங்கே வந்து வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. சூப்பர். காலேஜ் இருக்குது, ஆர்எம்கே காலேஜஸ் எல்லாமே இருக்குது சரௌண்டிங்ஸில். ஓகே ஓகே ஓகே, நிறையா இருக்குது சார். அதுங்க ஸோ பொன்னேரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது. ஸோ பொன்னேரியில் எல்லாமே ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே பொன்னேரியிலும் இருக்குது. ஸோ ஓகே சார், நம்ம லேஅவுட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி சார்? சார் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு வந்து பஸ் இருக்குது சார். ஓகே, ஷேர் ஆட்டோஸ் ரெகுலராகவே ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்கும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பெனி தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான் மெயின் ரோடு. ஓகே, ஸோ அது வந்து பஸ் ரூட், உங்களுக்கு பஸ்ஸும் அங்கே நிற்கும், ஷேர் ஆட்டோஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக அங்கே வரும் சார். சூப்பர். ஓகே, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே உங்களுக்கு வரும். ஓகே ஓகே, ஸோ ஓகே ஓகே சார். ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய கம்பெனி இருக்குது. ஸோ கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரோடு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஓகே சார், பார்த்தாலே தெரியுது. ஸோ இப்போ தான் டெவலப்மெண்ட் கண்டிஷனில் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ இந்த லேஅவுட்டுக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சிட்டீங்களா? ஆமாம் சார், இந்த லேஅவுட் வந்து இப்போ டெவலப்பிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆமாம், டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து 95 பிளாட்ஸில் வந்து 65 பிளாட்ஸ் வந்து சோல்டு. ஓகே, டிடிசிபி அப்ரூவ்டு. சூப்பர். கிளியர் டைட்டில் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே நம்ம ஸ்டார்ட் பண்ணி 65 பிளாட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் சார். ஸோ இந்த டெவலப்பிங்லேயும் இவ்வளோ பிளாட்ஸ்ல சார? ஆமாம் சார், ஆமாம். இது வந்து இந்த சரௌண்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட், லோ பட்ஜெட் பிளாட்ஸ். சூப்பர். ஓகே, சோ இப்போ பட்ஜெட் பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பிளாட்ல வாட்டர் லெவல் எத்தனை இடம் இருக்குது சார்? இங்க பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்க இருக்கு சார், நிறைய வில்லேஜஸ் இருக்கு, சுத்தி வீடுங்க இருக்கு. வாட்டர் லெவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட்லயே வரும் சார். சூப்பர். ஓகே ஓகே, அதங்க சோ நம்ம லேஅவுட்டுக்கு இந்த பக்கமும் ஊர் தான், பின்னாடியும் ஊர் தான். ஸோ ஃபுல்லாக கிராமமாக இருக்குது, அதே மாதிரி பச்சை பசையும் இருக்குது, பார்த்தாலே தெரியும். அப்படின்னா வாட்டர் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி லேஅவுட் போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் லேஅவுட் இருக்குது. பட் நான் எதுக்காக இந்த லேஅவுட்டை வாங்கணும் சார்? நம்ம லேஅவுட்டுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து
1800 ரூபா 1600 ரூபா அந்த ரேஞ்ச் தான் சார் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி, லோ பட்ஜெட்ல தான் போட்டிருக்கோம். பாதி இல்லையா? பாதி. அது பார்த்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடு வந்து நம்ம சைட்லேருந்து ரொம்ப பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சை இந்த நம்ம லேஅவுட்டுக்கு அடுத்து போடுற லேஅவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து மெஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 11 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போகிற லேஅவுட்லாம் 550 600 அந்த ரேஞ்ச் தான் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே சரிங்களா. அதான் ரொம்ப லாங் போகிறதுலே அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. ஓகே. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் மீன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் நம்ம. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஸோ நம்மகிட்ட வாங்குறது ரொம்ப பெஸ்ட். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டே கூட வாங்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம லேஅவுட்டுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரைவேட் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது சார். சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. இங்கே போடுற பணம் வந்து ஒரு குறுகிய காலத்திலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இல்லையா? அதாங்க. ஸோ மெஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நம்ம பிளாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரைவேட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி மற்ற லேஅவுட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த லேஅவுட்டை கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வேறு யாராவது கொடுக்க முடியாது. ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. சரி ஓகே சார். ஸோ பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? பக்கத்துலலாம் வந்து நம்ம கஸ்டமர்ஸே விசாரித்து பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளும் கேட்டு விசாரிச்சிருக்கோம் சார். ஓகே. 1800 ரூபா 1600 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 650 அந்த ரேஞ்ச் தான் சார் போட்டிருக்கோம். 650 ரூபா தான் போட்டிருக்கோம். சூப்பர். ஓகே ஓகே. பார்த்தீங்களா சார், ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஓகே சார், நீங்கள் இங்கே பிளாட்ஃபார்ம் சேல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டு தரீங்களா சார்? இங்கே வந்து வீடியோ உடனே கட்டுற மாதிரி வந்து இப்போதைக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணலை. ஓகே. ஏன்னா இப்போ டெவலப்பிங் கண்டிஷன் தான் வச்சுருக்கோம். வீடு கட்டுற மாதிரி இருக்குது வேணும் அப்படின்றாங்கன்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணால் கூட போதும் சார். ஓகே ஓகே. நம்ம வந்து சும்மா அந்த மாதிரி இப்பயே வீடு கட்டலாம் அப்படி வரலாம் அந்த மாதிரிலாம் சொல்லிலாம் பண்ண மாட்டோம். என்ன ஜெர்னினோ அதை கரெக்டாக சொல்லிடுவோம். ரைட். இங்கே வந்து மினிமம் ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணால் கூட நல்ல தரமாக வீடு கட்டி. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த லேஅவுட் உங்களுக்கு ஒரு ஒருத்தன் லேஅவுட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். ஆக்சுவலி இது வந்து லோ பட்ஜெட் தான். ஸோ இருந்தாலும் எல்லாராலுமே ரெடி பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு லோன் ஆப்ஷன் ஏதாவது பண்ணி தரீங்களா என்ன சார்? இப்போது லோன் ஆப்ஷன் வந்து பண்ணலாம் சார். ஏன்னா வந்து டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட் தான். பட் லோன் ஆப்ஷன் போகிறனால என்னென்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி வருது. கண்டிப்பாக. சரி, அப்போ அது வந்து லோ பட்ஜெட்டில் அவங்க எடுக்கிறதுல ஒரு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா. நம்ம அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50-50 ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி, இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கால் கிரவுண்டு போகிறாங்க, ஒரு 4 லேக்ஸ் வருது அப்படின்னா ஒரு 2 லேக்ஸ் மட்டும் பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க பேர்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் அவங்க பேரில் மாறிடும். ஓகே. பட்டாவும் அவங்க பேரில் மாறிடும். ஓகே. ஸோ அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அவங்க இஎம்ஐயில் பே பண்ணிக்கலாம். கம்பெனியில் டேரெக்டாக எங்ககிட்டயே அவங்க இஎம்ஐ பே பண்ணி டாக்குமெண்ட் அவங்க வாங்கிக்கலாம். ஓகே சார். ஓகே. ஸோ எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் இஎம்ஐனா சார்? இப்போது சம் கஸ்டமர்ஸ் வந்து மினிமம் 5000 பே பண்ணுறாங்க, சில கஸ்டமர்ஸ் வந்து 10000 பே பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இஎம்ஐயில் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ அதாங்க. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ கொடுத்தா மட்டும் போதும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இவங்க என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதில் பாதி அமௌண்ட் 50 அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்னா பேலன்ஸ் 50 அமௌண்ட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ கொடுக்கலாம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் வராது. ஓகேங்களா? சரி ஓகே சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த வேல்யூபிளான சைட்டுக்கு நீங்கள் சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்க? சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறோம் சார். ஓகே. மோஸ்ட்டாக இப்போ வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே ரெடிஸ் ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. நம்ம கொண்டு வந்துடும். ஆமாம், ரெடிஸ் ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே கொண்டு வந்துருவோம். ஓகே. சில பேர் வந்து மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் டிப்போ அங்கே வந்துடுவாங்க. பக்கம் ஆமாம் சென்ட்ரல் சைட்லேருந்து வரணும்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. நம்ம அங்கேருந்து நம்ம கேப் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். சூப்பர். ஓகே. சார், பார்க்கும்போது நீங்கள் மீஞ்சூர் ஜங்ஷன் வந்தாலே போதும், அங்கேருந்து இங்கே உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. சரி ஓகே சார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வாங்குவாங்க. ஓகே, வாங்கிட்டாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப செல் பண்ணு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணுறீங்களா? சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே விற்க மாட்டாங்க. ஏன்னா அதோட டெவலப்மெண்ட் சார் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நியர்பை அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அவங்க 5 வருஷன்றது கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அப்படி அந்த டைமில் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா அஸ் அ கம்பெனி வி வில் சப்போர்ட் சார். எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணி தருவோம் சார். ஸோ அதாங்க. ஸோ நீங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் திரும்பவும் நீங்கள் இது செல் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்கேயுமே போய் அலைய தேவையில்லை. சாரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஓகே சார். ஸோ எனக்கு இருந்த டவுட் நான் சார் கேட்டுட்டேன். இது எல்லாமே ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? நம்ம சைட்டு இருக்கிற பிளேஸ் பற்றி சொல்லணும்னா அப்படின்னா மீஞ்சூர். கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு கூட நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் சார். ஆமாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்த உடனே உங்களுக்கு சிபிஆர்ஆர் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமாம். சிபிஆர்ஆர் ரோடு சென்னை பெரியபுரல் ரிங் ரோடு. ஸோ எல்லா பக்கமும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக. டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னேரி, திருவள்ளூர், பெங்களூர் ஹைவே வரைக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ பெரிய ஹைவே ரோடாக இருக்கும் அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதானி போர்ட்டு. ஓகே. துறைமுகம். துறைமுகம் காட்டுப்பள்ளி காமராஜர் துறைமுகம். ஓகே. பழையர்காடு பீச். ஓகே. ஸோ ஒரு 14-15 கிலோமீட்டர்ஸ் உங்கள் பழையர்காடு பீச் வந்துடும். ஓகே ஓகே. பொன்னேரி வந்து உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. நியர்பை தான் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரிய விஷயம் என்னன்னா மீஞ்சூர் வந்து இப்போ சேட்டலைட் சிட்டி. ஓகே. ஸோ கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மீஞ்சூர் சேட்டலைட் சிட்டியாக.
ஸோ அந்த டெவலப்மெண்ட்ஸ் பற்றி நான் சொல்லணும் அவசியமே இல்லை. ஸோ ஒரு சேட்டலைட் சிட்டி எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படின்றத நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ டெவலப் ஆச்சா அப்படின்னா இந்த ஏரியாவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஓகே சார், ஆக்சுவலி இது பார்த்தாலே தெரியுது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இல்லையா. ஸோ இதில் நம்மளோட லே அவுட்டு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்டார்ட் ஆகுது சார்? மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 500 ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே ஓகே, 500, 600, 625, 800, 900 அந்த ரேஞ்சில். ஓகே ஓகே ஓகே. இப்போ 500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,25,000 வரும். ஓகே. ஸோ அதில் பாதி அமௌண்ட்டு 1.6, 1.60 கட்டினா கூட போதும், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஎம்ஐ பண்ணிக்கலாம் சார். சூப்பர், ஓகே. ஸோ அதாங்க சார், 1,60,000 நிறைய போதும் உங்களால் இங்கே ஒரு சூப்பரான பிளாட் வாங்கிக்கிற முடியும். ஓகேங்களா, நம்பி வாங்கலாம் சார், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். வெயிட் பண்ணி அவங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும், அதிகபட்சம் 3-4 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் சார். சரி ஓகே சார், இங்கே யார் யாரெல்லாம் ஒரு பிளாட் வாங்கிக்கிற முடியும் சார்? இது பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி மாதிரிலாம் இல்லை சார். 1,60,000 இருந்தால் யார் வேணால் வாங்கலாம் சார். ஓகே, யார் வேணாலும் வாங்கலாம். ஸோ எங்களோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, அனைவருக்கும் தரமான வீட்டு மனைகள். ஓகே, யாராக வேணா இருக்கட்டும் சார், நடுத்தர மக்களாக இருக்கட்டும், பிளாட் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் பட் ஆனால் அதிக பணம் கொடுத்து வாங்க முடியல, சூப்பர் சூப்பர் அப்படின்றவங்க இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தரமான வீட்டு மனைகளாக இருக்கணும். நாளைக்கு அவங்க போட்டாங்கன்னா அவங்களை ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பசங்களுக்காக தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக பசங்களோட ஃப்யூச்சருக்காக தான் பண்ணுவாங்க. பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக அமையும் சார் இது, அதுக்கு நாங்கள் ஃபுல் கேரண்டி சார். ஓகே, அதுங்க உங்கள் கையில் இப்போ ஒரு 1,60,000 இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பசங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களால் இவ்வளோ சூப்பரான ஒரு லே அவுட்டில் ஒரு பிளாட் வாங்கிட முடியும். அதுங்க ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டு, இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. முதல் சொன்ன மாதிரி தான் சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, வீடியோ பிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நானும் உங்களமீர் டாடா, பை பை, சீ யூ.